விரைவு செய்திகள். செஞ்சிக்கோட்டையை சுற்றுலா தலமாக மாற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் விரைவில் அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சிறுபான்மைத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மண்ணின் பெருமைமிகு வரலாற்றை கூறும் செஞ்சிக்கோட்டையில் மரபு நடை விழா நேற்று தொடங்கி வரும் 14 தேதி வரை பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று வருகிறது. இதன் தொடக்க விழாவில் பங்கேற்று பேசிய அமைச்சர், சுதந்திர போராட்ட வீரர்களில் தொன்மையானவர்களில் ஒருவரான ராஜா தேசிங்கால் இந்த கோட்டை கட்டப்பட்டதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மோகன் மற்றும் உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்களின் பரதநாட்டியம், மல்லர்கம்பம் ஏறுதல், சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அரியலூரில் மாநில அளவிலான வினாடி வினா போட்டியில் 100 பள்ளிகளைச் சேர்ந்த 7000 அதிகமான பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் 22 மாவட்டங்களைச் சேர்ந்த 6 முதல் 12 வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். பொது அறிவு, அறிவியல், வரலாறு, அரசியல், சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல்வேறு பாடங்களில் இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டன. முதல் 2 சுற்றுக்கள் ஆன்லைன் வாயிலாகவும் இறுதிப் போட்டி நேரடியாகவும் நடைபெற்றது. முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மணிப்பூரில் 8 பிரிவினைவாத குழுக்களைச் சேர்ந்த 43 பேர் ஆயுதங்களுடன் சரணடைந்துள்ளனர். இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஆயுத குழுக்களைச் சேர்ந்த 43 தீவிரவாதிகள் முதல்வர் பிரேம்சிங் முன்னிலையில் சரணடைந்தனர். சரணடையும் போது தங்களிடம் இருந்த 19 துப்பாக்கிகள், 17 கையெறி குண்டுகள் உள்ளிட்ட ஏராளமான ஆயுதங்களை அவர்கள் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். கடும் குளிர் காரணமாக பீகார் மாநிலத்தில் 10 வகுப்பு வரை உள்ள அனைத்து பள்ளிகளும் வரும் 14 தேதி வரை மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகார், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் உடலை உறைய வைக்கும் அளவிற்கு கடும் குளிர் நிலவி வருகிறது. பீகாரின் பாட்னா, மேற்கு சாம்பரான், பாகல்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடும் குளிர் உள்ளது. முன்னதாக பள்ளிகள் நேற்று வரை மூடப்பட்டிருந்த நிலையில் இப்போது வரும் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. தில்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் இன்னும் 1-2 நாட்கள் குளிரலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே வடமாநிலங்களில் குளிரும் பனிப்பொழிவும் அதிகமாக இருக்கிறது. அந்த வகையில் பீகாரிலும் கடந்த சில நாட்களாக கடும் குளிர் நீடிப்பதால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். அம்மாநிலத்தில் கடும் குளிர் தொடர்வதால் 10 வகுப்பு வரை பள்ளிகளுக்கு வரும் 14 தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் மூடுபனி நிலவுவதால் வாகன போக்குவரத்தும் விமான சேவையும் காலை நேரத்தில் பாதிக்கப்பட்டது.